அண்ணா பட போஸ்டர் வந்திருக்கு. போஸ்டர் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு விஜய் அண்ணா இருக்காரு, அப்புறம் வந்து ஒரு சைனாக்கார விஜய் அண்ணா இருக்காரு. விஎஃப்எக்ஸ் தெரியுது, இருந்தாலும் அத விஜய் அண்ணான்னு ஏத்துக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அனிமல்ஸ் வேர் ஃபுல்லா டைட்டில் வைப்பாருங்க. அண்ணாக்குதான் நிறைய படம் கொடுத்துருப்பாருங்க டைட்டில் வந்து அனிமல். இந்த படத்துல மட்டும் அனிமல் அனிமல் நேம் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் இஃப் வெங்கட்னா ரோட் திஸ் டைலாக் ஃபார் விஜய். கையால் அணைகட்டி தடுக்க நான் ஒன்றும் பால் மாடு இல்லடா, காட்டாடு. எல்லா அனிமல் அனிமலையும் காட்டில் இருந்து இவ்வளோ பேப்பர் இங்கே என்னதான் பண்ணுது. காட்டுல இருந்த எல்லா அனிமல்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சினிமால இறக்கிட்டானுங்க. இப்போ காடுன்னு ஒண்ணு இருந்தா அங்க ஆடுன்னு ஒண்ணு இருக்கும்ல, சோ அந்த ஆடையும் இப்போ இறக்கிட்டாங்க. சுறா குருவி புலி வரிசையில் ஆடு, இதோ உங்களுக்காக இன்ட்ரோ போடு. உள்ள வந்த பவரடி அண்ணையாரு டிசடி. எனக்கு என்னமா வெங்கட்னா வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது ஃபார் மை பாய் ஏகே அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு பயமாவே இருக்கு. எந்த டைரக்டரா இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா அண்ணா அண்ணா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ணா கிட்டே வரானுங்க எல்லாரும். எப்படியும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், வழக்கம் போல வரேன். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அதாவது டைம் டிராவல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் டிராவல்னா ஐ லைக் சைஃபை மூவிஸ். ஸோ வந்து எனக்கு டைம் டிராவல்லாம் பிடிக்கும், ஏலியன் பிடிக்கும், ஏலியன் ரொம்ப பிடிக்கும், அது ஏலியன் டோலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வரமாட்டேங்குதே இந்த இதுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ ஒன்று கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த இடத்துல வந்து நானும் காட்டாம் போகிறேன், காட் சிமுலேட்டர் ஆட போகிறேன். அதாவது ஆடு நான் வந்து இந்த இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா நான் ஒரு ஆடு இந்த ட்ரெண்டிங் மூவி காட்டே காட் அந்த மாதிரி இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிற மூவி வந்து காட்டில். ஸோ வந்து நான் அந்த அதே ஒரு கேமா சர்ச் பண்ணி இந்த இப்படி ஒரு கேம் இருக்கான்னு பார்த்து அந்த கேமை தான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு கேமாக வேற இருக்கும். அந்த கேமை நான் உங்களுக்கு ஆடி காட்ட போகிறேன். ஆடு பாம்பே ஒரு போட்டு பாம்பே வீடியோ கூட போகலாம். இந்த கேம் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா இது வந்து ட்ரெண்டிங் மூவி. ஸோ ட்ரெண்டிங் மூவி கான்செப்ட் எடுத்து வீடியோ பண்ணி நான் வந்து ட்ரெண்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஆடு வேலை எல்லாம் செய்யும் அந்த மாதிரிலாம் போட்டிருந்துச்சு. இந்த ஆடு வந்து எல்லாமே பண்ணும், கிட்டத்தட்ட GTA 5 மாதிரி இந்த ஆடு GTA 5ல அவன் இருப்பான்ல அவனை மாதிரியே இந்த ஆடு வேலை பார்க்கும் அப்படின்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் படித்தேன். எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரோமா வெளியே போவோம் ஃபஸ்ட்டு. டேய் டேய் என்னது இது, இப்போ முட்டும் முட்டுமா? ஓகே ஓகே அப்பா ஓகே. ஏய் செத்தி போட பரதேசி ஏன் முன்னாடி வந்துருச்சு ரூபியா? நீ ஆட்ரா காட்ரா ஆட்ரா செத்துட்டா ரெண்டு முட்டுக்கே, ரொம்ப வீக்காக இருந்திருப்பானோ. டேய் கோழி 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 சிக்கன் சிக்கன் பீஸு சிக்கன் பீஸு lick and drag. ஓ lick and drag வா, lick and drag. டேய் இன்னும் நாக்கிலே பிடிச்சிருச்சு. நாக்கு எவ்வளவு பெருசு பாருங்களேன். மொரட்ட ஆடா இருக்கும் போல. நீ பெரிய ஒண்ணு பா
டேய் இதோட நான் நல்லா கத்துவேன். ஆடு வண்டி எல்லாம் ஓட்டுது. ஓடு இந்த ஆடு இல்லடா. எனக்கு தெரியாம எங்கடா பாமைக்கிறீங்க டேய். தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா டேய் தீ எரிஞ்சிட்டு சாவாம போறா. நான் மட்டும் சொத்துட்டேன். ஓ நானே சாவலையா டேய்? என்னது என்ன பண்ணி வளர்த்துட்டு இருக்கீங்க என்ன நான் சாப்பிட்டேன். என்ன வச்சிருக்க? தக்காளியா? தக்காளி விற்கிற விலைக்கு உள்ள தக்காளி வாங்கி வச்சிருக்க நீ? ஐயோ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, இது ஏதாவது பண்ணுமே. போடு போடு தக்காளி பத்தியா சும்மா. ஒட்டுமொத்த பெட்ரோல் பங்கையை கொளுத்தி விட்டேன். நீ எங்க வரா? இப்பதான் நான் கொளுத்தி இருக்கேன், உடனே வந்தேன்னா என்ன ஃபயர். அவங்க வந்துட்டான்டா, கோஸ்ட் ரைடர் வந்துட்டான்டா. கோஸ்ட் ரைடர்டா நீ? கோஸ்ட் ரைடர்டா? ஆனா கோஸ்ட் ரைடருக்கு குஞ்சிருக்கு மாட்டதான் தெரியல, எனக்கு இருக்கு. ஆதி என்ன இறங்கிட்டான்டா. ஒரு சம்பவம் பண்ணியாச்சு உங்களுக்கு. ஆதி என்ன கேமியோ எல்லாம் காட்டியிருக்கேன். ஏய் தள்ளு, ஆம்புலன்ஸ் வருது இல்ல என்ன மேல ஏணியில லேட்டர் மேட்ச் ஆடுற நீ? எனக்கு அது நான் ட்ரெஸ் கூட நல்ல போடுற மாதிரி. ஏய் ட்ரெஸ் கூடன்னா அவ துரத்துற கூட்டுற கடைய அடிச்சு இருப்பேன். இவன் யாரு? அம்மனை குட்டி அடிக்கிறான். இருக்கு கஸ்டமைசேஷன் ட்ரெஸ்.
தண்ணி ஊத்துறீங்களா? எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. என்னைய மிதிக்கிற நீ? சும்மா தண்ணி தானே கேட்டான். தவிச்ச வாங்கி தண்ணி குடுக்கறதான் சுண்ணி கூட கிடையாது எதுமா. ஏய் ப்ரோஸ்கீஸ், என்ன பண்றீங்க எல்லாம்? நான் செவனேந்தானா போயிருந்தேன். ஏய் போயிட்டான். இந்த மரக்கட்டை எடுக்கிறீங்களா? இருங்க இருங்க, சொல்றா. காடு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாத்துது, காட்டை அழிக்கிறீங்க. உங்களை எல்லாம் தாண்டா ஃபர்ஸ்ட் பண்ணணும். இந்த தைரியம் தான் காட்டை அழிப்பீங்க. இப்போ காட்டை அழிச்சுட்டு அப்புறம் ஆக்சிஜனுக்கு காசு கொடுப்பாங்கங்களா? காலி எல்லாமே ராக்கி பாய் தானா? இவனுங்க எல்லாம் காட்டு அழிக்கிறானு. என்ன இப்பதான் சொல்லிட்டார, அதுக்குள்ள முட்டுறீங்க, போட்டு தள்ளுறீங்களா? தள்ளி ஓரம் வைக்கிறீங்களா? காடை தொட்ட காடுன்னு இருந்தா அங்க ஆடுன்னு இருக்குண்டா. மனசாட்சி ஒண்ணு இருக்காடா, இவ்வளவு பேரை கொண்டு விட்டாரா? அசால்ட்டா உட்காந்து டொக்கு டொக்குன்னு அடிச்சிட்டு இருக்க. ஒத்தனை விட மாட்டான். காடி அவன் அப்பம் விட்டு சொத்தா. இந்த தைரியம் இருந்தா காட்டை அழிப்பீங்க. எங்க ஊர்ல மனோ தங்கராஜன் ஒருத்த அழிச்சிருக்காங்க. காட்டை காப்பாத்தியாச்சு, இப்ப நாட்டை காப்பாத்தப்போம். குஞ்சல தடவ நடுக்காட்டுல வந்து டென்ட் போட்டு யார பாத்துட்டு இருக்க? ஓ, இயற்கை ரசிக்கிறியா? அந்த பக்கம் போய் ரசிப்போ. ஏடே, அஜய்யோ, ஒருத்த இவனை காப்பாத்துறதுக்கு தான் பாத்துட்டு நின்றுக்கான் போல. இருங்க டோலா, உங்களை காப்பாத்துறேன். ஒண்ணும் பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்தனா இருக்கேன். இப்போ எப்படியே காப்பாத்திட்டான்ல அந்த இடத்துல இருந்து. இப்ப பாரு, இங்க உன்னை கரைக்கே கோட்டாப்பகமா, இங்க வரட்டா பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப் இங்கே விட்டா. இங்கே பஸ் எல்லாம் ஆறும் இல்ல. ஓகே, நான் காப்பாத்திட்டான். இந்த கேம்ல வந்து நிறைய இருக்கு போல, ஆனா இன்னைக்கு ஃபுல்லாவே விளையாட முடியாது. ஸோ டைம் இல்ல. ஆல்ரெடி எனக்கு குண்டி வலிக்குது. சேர்ல தானே உட்காந்துருக்க, ஏன் உனக்கு குண்டி வலிக்குதுன்னு நீங்க கேப்பீங்க. நான் சேர்ல உட்காந்துருக்கேன். கக்கூஸ் பக்கெட். நல்லவேளை நாங்க செவ்வாய் கிரகத்துக்கு குடி வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு கேமிங் வீடியோ என்னைக்கு போடுவேன் தெரியல, ஆனா ஸ்டுடியோ செய்கிற இன்னொரு கேம் உங்களுக்கு தெரியாத புது கேமோட நான் வருவேன். அன்டில் ஒரு வாட்டி தான், அதெல்லாம் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வருத்தப்படுவேன் நினைச்சீங்களா?
நான் எதுக்குமே வருத்தப்பட மாட்டேன், நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ண மாட்டேன், பிகாஸ் ஐ அம் எ ஃபக்கிங் காட்ரா.